ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலை பல வருடங்களுக்கு பிறகு நாங்கள் தற்போது எதிர்நோக்கியுள்ளோம். எந்த தேர்தலிலும் ஒரு முக்கியத்துவம் தந்திருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தல் பல்வேறு காரணங்களுக்காக ஒரு தனித்துவமான முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த நாட்டில் ஒரு பாரிய ஆட்சி மாற்றம் 2015 நடைபெற்ற நடைபெறுகின்ற முதல் தேர்தல் இன்று நாட்டினுடைய ஏனைய பகுதிகளில் பெரும்பான்மை கட்சிகள் மிகவும் தீவிரமாக ஜனாதிபதி மைத்திரிபாலத்தினுடைய தலைமையில் பெரும்பாலான தலைமையில் அஜித் கட்சி முன்னாள் ஜனாதிபதி மகேந்திரா கட்சியின் தலைமையில் பொதுஜன முன்னணியில் அவர்கள் உருவாக்கிய பொது கட்சி போட்டிட்டு வருகின்றனர். அவர்கள் நினைக்கின்றனர், இந்த தேர்தல் முடிவுகள் தன்னுடைய அரசியல் பயணத்தில் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக அமையும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதற்காக மகேந்திரா ராஜபக்சே நினைக்கின்ற தேர்தல் நிகழ்ச்சி வைத்தால் இந்த தேர்தல் முடிவுகளின் ஊடாக தன்னுடைய அரசியல் சொன்னம் என்னென்றும் அதன் மூலமாக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரலாற்று அவர் எதிர்பார்க்கின்றார். இந்த சூழலில்தான் நாங்கள் இந்த தேர்தலை எங்களுடைய அதிக வளர்ச்சி வளர்ச்சி கருத்தில் நாங்கள் எதிர்நோக்கின்றோம். கலந்து வருடங்கள் கலந்து பல வருடங்களாக விசேஷமாக இருக்க முன்வருகின்ற தமிழக தொழிலை பிரிவில் தங்களுடைய ஆய்வு போராட்டத்தை தொழிலிருந்து முடியாத நிலைமை ஏற்பட்ட தமிழ் மக்களுடைய கருணத்திற்கு தமிழ் தேசிய பொறுப்ப கூட்டணிக்கு பொறுப்பேற்று அது தெளிவாக 2010 இந்த நாட்டில் உள்ளவர்கள் ஆட்சி உள்ளவர்கள் இனி அதிக காலத்தில் சர்வதேச சமூகமாக இருந்தார்கள். அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மக்களுடைய அரசியல் தீர்வு கூடாது தமிழ் பேசு தமிழ் மக்களுடைய பொதுவொரு விசுவாசமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் 2010 போஸ்டர் மாத்திரமல்ல அதற்கு முன்பதாக ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலத்தில் சிறப்பாக 2000 ஓட்டம் ஏற்று வந்திருக்கின்றார்கள். தமிழ் பேசிய குழுவினருக்கோடு கருத்தில் இருக்கின்றது. அதனுடைய முக்கியமான கட்சி இலங்கை தமிழ் கட்சி. இலங்கை தமிழ் கட்சி 49 எண்களில் ஒரு கட்சி தமிழ் தமிழ் கேட்டால் உருவாக்கப்பட்ட கட்சி. 1956 நோக்கம் இந்த நாட்டில் நடைபெற்ற ஒவ்வொரு பாராளுமன்றத்திலோ அல்லது மாநிலத்திலோ மாவட்டத்திலோ உள்ளாட்சி மன்றத்திலோ
இலங்கை தமிழர் கட்சி அல்லது இலங்கை தமிழர் கட்சியின் சார்பாக அதுக்கு அதுக்கு பதிலாக போட்டியிட்டு முக்கியமான தமிழ் கட்சியை தமிழ் மக்கள் ஆதரித்து வந்திருக்கிறார். அது தங்களுக்கு பார்க்கப்படுகிறது. 56 ஆம் ஆண்டு இருக்கிறது. கடந்த இடத்தால 60 வருடங்களாக அதுதான் இடம் இன்றைக்கு தேர்தல் நடைபெறவில்லை. இன்றைக்கு எல்லோரும் பார்க்கின்றார்கள், தமிழ் மக்கள் இந்த நிலையை தொடர்ந்து உறுதிப்பட்டு வருகிறார். தமிழ் தேசிய கூட்டணிக்குத்தான் தங்களுடைய நம்பிக்கைக்குரிய பிரிவு என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்தி வருகிறார். அல்லது இன்றைக்கு பலர் பலவிதமான இருக்கும் நிறுவனம் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய மக்கள் பிரிவு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை வைக்காததால் அதை இன்றைக்கு இந்த நாட்டில் உள்ளவர்கள் ஆட்சியாளர்கள் இனிவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சர்வதேச சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு எமது பிரச்சனை முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சர்வதேச மயமாக்கப்பட்டு இன்றைக்கு சர்வதேச சமூகம் நமது கருதத்தில் பாதி அக்கறை எடுத்து வருகின்றது. ஐக்கிய நாடுகளுடைய நடைமுறை தேர்வில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 2015 ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றுவதாக அவர்கள் உறுதியளித்திருக்கின்றனர். தீர்மானம் எங்களுக்கு கொண்டு யுத்தத்தின் போது நடைபெற்ற சம்பவங்கள் சம்பந்தமாக உண்மை அறிவிக்கப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் நீதி வழங்கப்பட வேண்டும், பொறுப்புக்கூறல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் வழங்கப்பட வேண்டும், அது சம்பந்தமாக அதிகாரம் அமைக்கப்பட வேண்டும், முயற்சிகளாமே உறுதி செய்யப்பட வேண்டும், எல்லாவற்றிற்கும் நேராக தேசிய பிரச்சினைகளும் தீர்வு காணப்பட வேண்டும். இந்த தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்து பரகாரங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். முடிவடையவில்லை, ஆனால் பரகாரங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். விசேஷமாக தேசிய பிரச்சினைகள் அரசியல் காரணம் இருக்கிறார்கள். ஒரு புதிய அரசியல் காரணம் ஊடாக ஒரு புதிய காண்டிருக்கு சில வீட்டில் வைத்திருக்கிறார். அது நாங்களும் பங்களிக்கிறோம். முதல் முதல் முறையாக இரண்டு பிரதான கட்சிகளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மைத்ரிபால கட்சி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இவர்களும் ஒன்றாக இணைந்து இதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். இதற்கு முன்பதாக அவர்கள் ஒரு கடவுள் நடைபெறவில்லை. அவர்களுக்கு அவர்களுக்கும் பல பேச்சில் ஊக்கம், ஆனால் கடந்த 3 வருடங்களாக அந்த செயற்பாட்டில் நிறுவப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் உதவி நடந்து வருகின்றோம். எமக்கு ஏற்படும் ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்வதற்கார்கள், ஏற்படுத்துவதற்கார்கள். அது அவதிமான ஒரு தீர்வு ஏற்படுமா என்றால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு அது கடமைகள் தொடங்கப்பட வேண்டும். அவதிமான கடமைகள் தொடர்புபடுத்தி ஒரு நியாயமான நிரந்தரமான நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் ஏற்படுமா என்றால் என்னுடைய ஆதரவுடன் அது பாராளுமன்றத்தில் 3-2 திருமணங்கள் நிறைவேற்றப்படும். பாராளுமன்றத்தில் 3-2 திருமணங்கள் நிறைவேற்றப்பட்ட போது அது மக்களாக ஒரு கருத்துக்களை வாக்களித்து இந்த நிலைமைகளை தமிழ் மக்கள் சார்பாக கையாளக்கூடிய கட்சி இந்த கட்சி. இதுதான் முக்கியமான கேள்வி. தமிழ் பேசிய கூட்டத்தில் தவிர வேறு எந்த கட்சியாகவும் வடக்கிலும் கிழக்கிலும் யாழ்ப்பாணத்திலும் மன்னாரிலும் கவுனியாவிலும் திருநக்கியிலும்
முடத்தீவிலும் திருவண்ணாமலையிலும் மற்ற கிழக்கிலும் அப்பாறையிலும் தமிழ்ச்சேர்க்கை கூட்டணிகளை தவிர வேறு எந்த கட்சியாவது தமிழ் மக்களை இந்த அனைத்து மாவட்டங்களிலும் தேசியப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி இருக்கின்றதா? அது ஒரு முக்கியமான கேள்வி. அவ்விதமாக இந்த பல மாவட்டங்களிலும் வாழ்ந்த தமிழ் மக்களை தேசியப்படுத்துகின்ற ஒரு கட்சிதான் தமிழ் மக்களுடைய பொருளாக நிகழ்ந்தார். இன்றைக்கு நிகழ்ந்ததை பாருங்கள். இன்றைக்கு இந்த பல்வேறு மாவட்டங்களில் வளர்ச்சி எந்த கட்சி தமிழ் மக்களை தேசியப்படுத்துகின்றது? தமிழ் தேசிய கூட்டணி பொறுத்தவரை வேறு எந்த கட்சியாவது அதை போடக்கூடிய அதுதான் ஒரு கட்சியிடம் ஒரு கருமையான இன்றைக்கு கதிரின் பிரம்மன் தமிழ் தேசிய கூட்டணியில் ஒரு நிதானமான கட்சியாக ஒரு பக்குவமான கட்சியாக தாங்கள் பிரபலிய உண்மைகளை தங்கள் மக்களுக்கு பெறுவதற்கு மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுகின்ற ஒரு கட்சியாக சர்வதேச சமூகத்திய மரியாதையை மாதிரியை பெறக்கூடிய வகையில் செயல்படுகின்ற ஒரு கட்சியாக என்னை கருதுகிறார். இது எல்லாமே தொடர்கிற சர்வதேச சமூகத்தை ஒத்துழைப்பு எனக்கு தேர்தல் தற்கையில் இந்த நாட்டில் ஒரு நியாயமான நிரந்தரமான தீர்வு வளர்ச்சிக்கு ஏற்படாவிட்டால் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாட்டிற்கு ஒரு தீர்வு வரவேன் ஒரு முழுமையான தீர்வு வரவேன் ஐக்கிய நாடு சொல்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட மனித உரிமை பிரகேசத்தின் அடிப்படையில் ஐக்கிய நாடு சபையில் சபையினால் நிர்ணயிக்கப்பட்ட அரசியல் நிதி உரிமைகள் சம்பந்தமான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஐக்கிய நாடு சபையினால் நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகள் சம்பந்தமான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவை அனைத்து இறுதி அரசாங்கத்தாலேயே கூட பதிக்கின்றன. அவிதமான ஒரு நிலவை உருவாக்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைவதாயிருந்தால் அதை நாங்கள் நிறைவேற்றுவதாயிருந்தால் நாங்கள் பக்குவமான அரசுகள் ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியலுக்கு சார்ந்து எல்லாம் இயன்ற அத்தனை இயக்கிகளை நாங்கள் ஏற்பட வேண்டும். உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் போனது அதன் காரணமாகத்தான் இது தவறியது என்ற நிலையை வரக்கூடாது. அந்த வகையில் நாங்கள் செயல்படுவதில் அதில் என்னுடைய தமிழ்நாடுகள் தாய்நாடுகள் இந்த நிலையில்தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த காரணங்கள் நிமித்தம்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த ஒரு முக்கியமான தேர்தல் நமது மக்கள் எனக்கு பின்னால் இருக்கிறது. நமது மக்கள் எமது கடைகளை பலப்படுத்துகிறது. நமது மக்கள் எமது பொருளை பலப்படுத்துகிறது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் உங்கள் சார்பாக சேர்ந்து இந்த நாட்டிலேயோ சர்வதேச சார்பு உள்ளாட்சி மன்ற தேர்தல் 2018 மார்ச் மாதம் 10 நடைபெற்று அந்த தேர்தல் முடிந்தது எனது மக்கள் தமிழ் மக்கள் வரவேற்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டணியைத்தான் தங்களுடைய அமைச்சர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவாக அதனால் எல்லோரும் ஒன்றுக்கு ஒற்றுமையாக நான் கூறிய பல காரணங்களை நனவிடுவதற்கு நல்ல முடிவை செயல்பட்டு நாங்கள் ஒருபோதும் நமது மக்களுக்கு ஏற்றில்லாத ஒரு தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு நிரந்தரமான நியாயமான தீர்வை சமச்சியின் அடிப்படையில் வடகிழக்கு பிரதேசத்தில் ஏற்படுத்துவதற்கு எம்ஆர் என்ற அத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இந்த முயற்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சர்வதேச சமூகத்தை ஆதரவை நாங்கள் திரட்டுவோம். நியாயத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் எமது உரிமைகளின் அடிப்படையில் நாங்கள் கோஷங்களை கேட்கலாம். நாங்கள் உள்ளடக்கத்தை பார்ப்போம், உள்வாங்கலை பார்ப்போம், எதை பெறுகின்றோம் என்று பார்ப்போம். இதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் தவறுகள் அழைத்திருக்கின்றோம். அதன் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் பெறக்கூடியதை பெறாமல் பெற முடியாமல் போயிருக்கின்றது. அந்த தவறை நாங்கள் மேலும் இழைக்க மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில்
தீர்வு என்று மக்களுடைய பேச்சேற்றி ஒரு நிலைமையில் நான் தீர்வு அனைவரும் அதில் நாங்கள் கவனமாக இருப்போம். அவர்களே பிரிவர்கள் தாய்லாந்து தமிழ்நாடு தங்கிலாண்டு நீங்கள் எல்லோரும் இந்த உண்மைகளை உணர்ந்து எனக்கு வாக்களித்து எனது தலைவர்களை எனது குரலை பலப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நன்றாகவும் காரணம் கேட்டு விடைபெற்றுக் கொள்வதற்கு நன்றி.